உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. தாய்க்கு நிகரான தமிழ் மொழியினை காக்க இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற மொழி போரில் உயிர் தியாகம் செய்த மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நாள் இன்று. முதல் மொழி போர் 1938 நடைபெற்ற மொழி போரில் தங்கள் உயிர்களை தியாகம் செய்த இளைஞர்கள் தாளமுத்து மற்றும் நடராஜன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட மூலக்குர்த்தலம் இடுகாட்டில் இன்று நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கின்றோம். தமிழ் மொழி காக்க அவர்கள் தங்களை மாய்த்து கொண்டு தியாகம் செய்ததை இன்றைய தமிழ் சமுதாயம் அறிய வேண்டும், இளைஞர்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் இந்த மண்ணில் விதைத்த அந்த மொழி உணர்ச்சி மங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டுதோறும் இந்த வீர வணக்க நாள் நிகழ்ச்சியை நடத்துகின்றது. இந்த இடுகாட்டை பொறுத்தமட்டில் 1994 முள் புதர்களால் மறைக்கப்பட்டிருந்த இந்த இடுகாட்டை கண்டறிந்து அதை துப்புரவு செய்த இயக்கம்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த வீர மறவர்களுக்கு தமிழகம் தனது மரியாதையை செலுத்திக் கொள்கின்றது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர் எங்கள் இயக்க தந்தை வைகோ அவர்களும் இந்த வீர மறவர்களுக்கு இன்று தனது மரியாதையை காணிக்கையாக்குகின்றார். தொடர்ந்து வடமலைத்தவர்கள் அதிக அளவில் தமிழகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க, இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தமிழர்கள் மற்ற மாநிலத்துக்கு சிலது கம்மியா இருக்கு, ஆனா அங்க இருக்க வடமலைத்தர் அதிகமா வராங்க, இந்தி மொழி பேசுறாங்க. இதுல வந்து நீங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. மொழி போருங்கிறது வந்து இந்தியை எதிர்த்துங்கிற எதிர்ப்புங்கிற மாத்திரம் கிடையாது. நிறைய பேர் என்னன்னா மொழி போர்னா இவங்க இந்தியை எதிர்க்கிறாங்க, எதுக்கு ஒரு மொழியை எதிர்க்கிறாங்கிற ஒரு இது இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட இருக்கு, அது சரியா கொண்டு போய் சேர்க்கல. மொழி போருங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழிக்கு எதிரானது கிடையாது. தாய்மொழி தமிழை அழித்து வடமொழி இந்தியை திணிப்பதை தான் நாங்கள் எதிர்க்கின்றோம். ஆனா அன்னைக்கு கிட்டத்தட்ட 100 வருஷமா நடந்துட்டு இருக்கு. தமிழ் மொழியை காத்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு உலக இணைப்பு மொழி ஆங்கில புலமை இன்னைக்கு நம்மளுடைய இளைய சமுதாயத்தில் இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த மொழி போர். அதன் காரணமாக இன்று நம்மளுடைய இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. பல்வேறு துறைகளில் இன்னைக்கு அமெரிக்கா உலக நாடு பல நாடுகள் இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு இடத்துக்கு உயர்ந்திருக்கிறாங்க. ஆனால் வடவர்கள் இந்தி அதாவது பீகார் ஊபியை போன்ற மாநிலத்திலிருந்து வருபவர்கள் பிழைப்புக்காக கூலி வேலைக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்க லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது சொல்லிட்டு தான் அந்த காலத்துல வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மொழிப்போர் தியாகிகள் பாடுபட்டு இந்த நமக்கு இந்த தமிழ் மொழியை காத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் தமிழ் மொழியை காக்கும் பொழுது நமது உலக இணைப்பு மொழி அந்த ஆங்கிலமும் நமக்கு அந்த புலமையை வந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு உலகம் முழுவதும் மருத்துவத்துறை இன்னைக்கு பல்வேறு துறைகளில் நம்ம இளைஞர்கள் ஒரு நட்சத்திரங்களாக வல்லுநர்களாக மின்னுகிறார்கள். அதுவும் இந்த மொழி போரினால் தான் அது சாத்தியமானது. சார், இவங்களுக்கு வாக்குரிமை விட்டு தமிழகத்துல தமிழக மக்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்க போய் இவங்களுக்கு வாக்குரிமை ரேஷன் கார்டு எல்லாம் கொடுத்தா நாளைக்கு இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய சூழ்நிலை
இருக்காங்க. இல்ல அதுக்கு அவங்க ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இப்போ அந்த ரிமோட் ஓட்டிங் அந்த மிஷின் அந்த இது கொண்டு வந்திருக்கிறாங்க, அது செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நிறைய எதிர்கட்சிகள் நிறைய இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வடமாநிலத்தில் இங்க வந்து வர்றது தப்பு கிடையாது. இன்னைக்கு வர்றாங்க, அவங்க உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு எதுவும் கிடையாது. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு வாக்கு உரிமை அதெல்லாம் வரும்போது செய்யும்போது, லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி இங்கே வரும்போது செய்யும்போது, நம்மளுடைய தமிழ்நாட்டோடைய நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது கண்டிப்பாக வந்து நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் குறிப்பாக அரசியலை கடந்து அதை சிந்திக்க வேண்டும். கண்டிப்பாக அடுத்து வர வாரங்களில் கண்டிப்பாக ஈரோட்டுக்கு சென்று நாங்கள் மறுமலிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் எங்களது வெற்றி வேட்பாளர் அண்ணன் இவிகேஎஸ் இளங்கோவன் வெற்றி பெற எங்கள் பங்களிப்பை நாங்கள் செய்ய உள்ளோம். எங்கள் இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர்களை மரியாதை நிமித்தமாக அண்ணன் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் முந்தானால் வந்து அவர் சந்திச்சுட்டு போயிருக்கிறாரு, ஆதரவு கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக எங்களுடைய பங்களிப்பு இடைத்தேர்தலில் கண்டிப்பாக இருக்கும். சார், அரசு பள்ளிக்கு நிகராக வந்து தனியார் பள்ளிகள் இருக்கிறாங்க. தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹிந்தி வந்து கம்பல்சரி எல்லாருமே எடுக்கிறாங்க, மெட்ரிகுலேஷன் இன்க்ளூடட். இப்போது வரக்கூடிய காலங்களில் இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸில் இப்போ நம்ம மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் ஹிந்தி ஒரு ஒரு இதுவாக இருந்துச்சுன்னா அவங்களால பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்? அதாவது இதுதான் நாங்கள் பிரச்சனையாக சொல்கிறோம். நாங்கள் அதாவது வந்து நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, ஒன்றிய அரசு சார்ந்த அதாவது நீங்கள் ஒரு ஐஏஎம்மாக இருக்கட்டும், ஐஐடியாக இருக்கட்டும், அங்கே எல்லாமே வந்து ஹிந்தியில் வந்து ஏதாவது பயிற்சி எடுப்பா நீங்கள் எக்ஸாம்ஸில் வைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆங்கிலத்தை முற்றிலும் அகற்றி அதற்கு பதிலாக இந்தியை கொண்டு வரணும் சொல்லியிருக்கிறாங்க. அமித்ஷா அவங்களே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது ஆங்கிலம் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய மாணவர்கள் குறிப்பாக தமிழக மாணவர்கள் கண்டிப்பாக ஹிந்தியை படிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்குறதுக்காண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தேவையில்லாதது. ஏன்னா நமக்கு உங்களுக்கு தெரியும், இத்தனை வருஷம் இருந்திருக்கோம். இன்னைக்கு நீங்கள் ஊபி பீகாரை விட நம்மளுடைய தமிழக மாணவர்கள் இன்னைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு துறைகளில் இன்னைக்கு உலக வல்லுநர்களாக இருக்கிறாங்க. இல்லை இப்போ அது கற்று இல்லை இருக்கிற இல்லை ஒரு தரப்பு வந்து கற்றுக்கிறாங்க, ஒரு தரப்பு அதாவது இப்போ மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி அப்புறம் வந்து கேந்திர வித்யாலயா இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய எல்லாருமே கற்றுக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஹையர் ப்ரொஃபைலாகவும் இருக்கிறாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு அந்த அடிப்படையாக ரெண்டு மொழிகள் கற்றுக்குறாங்க. பட் இதில் வந்து கல்வி தர வந்து குறை அந்த மாதிரி சொல்லலை. பட் ஆனால் எதிர்வரக்கூடிய காலங்கள் இப்போ இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய இதே கருத்தை இன்னொரு பத்தாண்டுகளில் நம்மளுடைய காம்படிஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது அதில் அது அந்த மாதிரி இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து அந்த சூழ்நிலை உருவாகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இல்லை உருவாகக்கூடாதான் நாங்கள் போராடுறோம். திராவிட இயக்கங்கள் அதாவது வந்து ஒரு சமநிலை இந்தியா முழுவதும் அதாவது சமநிலை இருக்கிறதுக்காண்டி தான் ஆங்கிலமும் ஒரு ஒரு பயிற்சி மொழியாக இருக்கணும், ஆங்கிலத்திலேயும் தேர்வுகள் இழுக்குங்கிறத நாங்கள் நான் சொல்லிட்டு வரோம். நாங்கள் சார் இல்லை சார், நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து தமிழ் கொடுக்குறாங்க அதெல்லாம் தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நம்ம அந்த காம்படிஷனுக்குள்ளே போயாச்சு இல்லையா, அதை நம்ம சரிப்படுத்துறதுக்கு ஏதாவது திட்டம் இல்லை. அதாவது நாங்கள் ஒரு காலத்துலையும் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஹிந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது, ஹிந்தி கற்றுக்கூட நாங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் வலுக்கட்டாயமாக ஹிந்தியை படிக்கணும், ஹிந்தியை படித்தாதான் நீங்கள் நாட்டில் முன்னேறணுங்கிற அந்த சூழ்நிலை அதே நேரத்தில் வந்து ஆங்கிலமும் பொறுத்த வரைக்கும் ஒரு துணை, அதாவது ஆங்கிலத்திலேயும் பயிற்சிகள் அதாவது இந்த மாதிரி தேர்வுகள் இருக்கணும், அந்தந்த மாநில மொழிகளையும் தேர்வுகள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கணும் நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்காண்டி ஹிந்தியில் தான் போடுறாங்க, அப்போ ஹிந்தியில் எல்லாரும் கற்றுக்கூடிய வாய்ப்பு இங்கே உருவாக்கணுங்க சொல்கிறோம். அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுல்ல. ஓகே சார்.